சம்பா சாகுபடியில் மும்முரம் காட்டும் அரியலூர் விவசாயிகள் நாற்றங்கள் தயார் செய்யும் பணிகள் தீவிரம். வாணியம்பாடியில் கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் சாலைகளில் மழைநீர் தேக்கம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி கிராமத்தில் மதுக்கூடமாக மாறிய நூலக கட்டிடம் கேட்பாரற்ற நூலகத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வாசகர்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வராக நதியாற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயம் நெல் கொள்முதல் நிலையத்தில் தண்ணீர் புகாவனம் சுற்றுச்சுவர் எழுப்ப கோரிக்கை. பன்ருட்டி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு நகராட்சி அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். கீழடி அகழாய்வில் யானை தந்தத்தால் ஆன பகடை கண்டெடுப்பு அகழாய்வில் கிடைத்த பொருட்களை ஆவணப்படுத்துவதில் தொல்லியல் துறையினர் மும்முரம். கோவில்பட்டி அருகே துண்டை கையில் ஏந்தி விவசாயிகள் நூதன போராட்டம் கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன்களுக்கான நகைகளை திரும்பத் தர கோரிக்கை. தேனி மாவட்டம் சேடப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுது 536 கிராமங்களில் 4 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தண்டோரா மூலம் அறிவிப்பு. ராஜஸ்தான் பார்மர் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் MiG-21 பைசன் ரக போர் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது. மேகேதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மீண்டும் சந்தித்து பேசினார். இந்தியாவில் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 60 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் செப்டம்பர் 2 தேதியிலிருந்து 6 முதல் 8 வகுப்புகளுக்கு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்கள் இ விசா மூலம் மட்டுமே இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கரும்பு விலையை குவிண்டாலுக்கு ₹290 அதிகரித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் காரணமாக 40 ரயில்களை இந்தியன் ரயில்வே ரத்து செய்தது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள எல்டொராடோ வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீயால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். தூதரக பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளின் நட்புறவு குறித்து தாலிபான்களுடன் சீன தூதரக அதிகாரிகள் சந்தித்து விவாதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டோக்கியோவில் தொடங்கிய பாரா ஒலிம்பிக் போட்டிக்காக சென்ற மாரியப்பன் வினோத்குமார் உட்பட 6 இந்திய வீரர்கள் கொரோனா அறிகுறி காரணமாக விளையாட்டு கிராமத்தில் தனிமைப்படுத்தப்பட்டனர். போர் குற்றங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்த சாட் நாட்டின் முன்னாள் அதிபர் ஹசனி ஹப்ரி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் பகுதியில் ஆற்றுப்பாசனம் மூலம் சுமார் 4000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய துவங்கியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் பெண்ணாற்று வாய்க்கால் மூலம் இங்குள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. வயல்வெளிகளை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இயற்கை உரங்களை தெளித்து வரப்புகளை சீரமைத்து உழவு செய்து நாற்றாங்கால் தயார் செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விடிய விடிய பெய்த கனமழையால் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பெருமாள்பேட்டை, நேதாஜி நகர், நியூடவுன் உள்ளிட்ட பகுதிகளில் கால்வாய்கள் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் கால்வாய் வழியாக செல்ல முடியாமல் வெளியேறி சாலைகளில் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இந்த மழை நீரானது வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு தேசிய நெடுஞ்சாலை அருகேயுள்ள மேம்பாலம் வரை மழைநீர் தற்போது தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்து, ஆட்டோ, இருசக்கர வாகனம், கனரக வாகனங்கள் என்று சுமார் 1000 மேற்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்குகின்றன. குறுகலான சாலைகளுக்கு சென்று குப்பைகளை சேகரிக்க அரசு சார்பில் வழங்கப்பட்ட பேட்டரி குப்பை வாகனங்கள் மழைநீரால் தேங்கியுள்ள தண்ணீரில் சிக்கி பழுதாகியுள்ளதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாதரக்குடி கிராமத்தில் மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு நூலகம் அமைக்கப்பட்டது. சுமார் 2,40,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நூலக கட்டிடம் தற்போது பயன்படுத்தப்படாமல் மிகுந்த சேதமடைந்துள்ளது. 9 வருடங்களாக செயல்படாமல் உள்ள இந்த நூலகம் தற்போது மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் புத்தகங்கள் அனைத்தும் வீணாக்கி பயனற்று கிடப்பதாகவும் கிராம மக்களுக்கு பயனளித்து வந்த நூலகம் பூட்டுக்கூட இல்லாமல் கேட்பாரற்று கிடப்பதாகவும் கவலை தெரிவிக்கும் கிராமவாசிகள் மக்கள் பயனடையும் வகையில் மீண்டும் நூலகத்தை புதுப்பித்து உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பாதரக்குடி ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது நூலகத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் பகுதியில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது அறுவடை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கொள்முதல் நிலையத்தில் நெல் குவிக்கப்பட்டு கொள்முதல் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கொள்முதல் நிலையம் வராக நதி ஆற்றின் கரையோரத்தில் செயல்பட்டு வருவதால் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்பொழுது மழை பெய்து வரும் நிலையில் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் நெல் கொள்முதல் நிலையத்தில் நீர் புகுந்து நெல் சேதமடையும் அபாயம் உள்ளது. எனவே வராக நதி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்பு சுவர் எழுப்பி நெல் கொள்முதல் நிலையத்தில் வெள்ளம் புகாத வண்ணம் பாதுகாக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழடியில் நடைபெற்று வரும் 7 கட்ட அகழாய்வில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கண்டறியப்பட்டுள்ளது. 4 கிராம் எடையும் 1.5 சென்டிமீட்டர் கன சதுரமும் கொண்ட இந்த பகடையின் 6 பக்கங்களிலும் 1, 2, 3, 4, 5, 6 ஆகிய புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. புள்ளிகளைச் சுற்றிலும் தலா 2 வட்டங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் வரையப்பட்டுள்ளன. அனைத்து வட்டங்களும் ஒரே அளவில் உள்ளது. ஏற்கனவே இங்கு சுடுமண் பகடை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடையும் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை கிடைத்த பொருட்களை ஆவணப்படுத்தும் பணியில் தொல்லியல் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். செப்டம்பர் இறுதி வரை பணிகள் நடைபெற உள்ளன. கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டி நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் மனித கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய 3,60,000 மதிப்பீட்டில் வி ஆண்டிக்குப்பம் என்ற கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிலத்தை அளவீடு செய்ய வந்த பஞ்சுட்டி நகராட்சி அதிகாரிகளை வி ஆண்டிக்குப்பம் கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயம் நிறைந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கொண்டுவந்தால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு விவசாயம் அழிந்துவிடும் என்றும், எனவே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு நிலம் அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து மதுரை சேடப்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தேனி ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மதுரை மாவட்டத்தில் உள்ள உசலம்பட்டி பேரையூர் கல்லுப்பட்டி சேடப்பட்டி ஏழுமலை உள்ளிட்ட 536 கிராமங்களுக்கு தினமும் 2,10,00,000 லிட்டர் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்காக சுத்திகரிப்பு நிலையம் வைகை அணையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்தது. இதன் காரணமாக 536 கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தடைப்பட்டுள்ளது. மேலும் பழுதடைந்த டிரான்ஸ்பார்மருக்கு பதிலாக புதிய டிரான்ஸ்பார்மர் மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் வரும் 4 நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் இருக்காது என்றும் இருக்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்கடன்களுக்கான தங்க நகைகளை திருப்பித் தர வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ் விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது துண்டை ஏந்தியவாறு கையேந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணசாமி தலைமை வகித்தார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவையும் அளித்தனர். தமிழகத்தில் மழை தீவிரமடைந்துள்ளதால் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பேரிடரின் போது பாதுகாப்பாக மீட்பது எப்படி குறித்து வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை சார்பில் சத்தியமங்கலம் பவானி ஆற்றில் பேரிடர் மேலாண்மை மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்புத்துறையினர் வெள்ளப்பெருக்கின் போது பவானி ஆற்றில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காட்டினர். பவானி ஆற்று வெள்ளத்தில் ஒருவர் சிக்கி தத்தளிப்பது போலவும் அப்போது தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து பவானி ஆற்றில் இறங்கி நீரில் தத்தளிப்பவருக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அணிவித்துக் கொண்டு ஆற்று பாலத்திலிருந்து கயிறு மூலம் மீட்பு போல செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இதனை உண்மை சம்பவம் என பொதுமக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர். பின்னர் ஒத்திகை என தெரிந்ததும் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மலை ரயிலானது கடந்த 112 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. நீராவியால் இயக்கப்பட்டு வந்த மலை ரயிலானது சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நிலக்கரியை கொண்டு எரியூட்டப்பட்டு நீராவியால் இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 8,50,00,000 மதிப்பீட்டில் கோல்ட் பிரெட் எனப்படும் நிலக்கரியால் எரியூட்டப்பட்டு நீராவியால் இயக்கப்படும் என்ஜின் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மணிக்கு 10 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த மலை ரயில் ஊட்டிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி திருச்சி பொன்மலை பணிமனையில் நடைபெற்றது. இந்த நீராவி ரயில் இன்ஜினை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட தளர்வுகளை அடுத்து மீண்டும் தினசரி கொரோனா தொற்று பரவல் உச்சத்தை தொட ஆரம்பித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 31,445 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 170,292 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் கேரள மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் முதன்முறையாக நெல் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் விதை திருவிழா நடைபெற்றது. விழாவில் மாப்பிள்ளை சம்பா கவுனி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளும் பல்வேறு வகையான இயற்கை தாவரங்களின் விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. இயற்கையாக நெல் சாகுபடி செய்வதற்கான நெல் விதைகளை சுமார் 200 விவசாயிகளுக்கு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் விவேகானந்தன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபடுவதற்கு வேளாண் துறையும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். நம்முடைய பாரம்பரியத்தை காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு நமது கிரியேட் அண்ட் நமது நிலை காப்போம் இயக்கத்தின் மூலமாகவும் நம்மால்வார் இயற்கை வழி விவசாயிகள் வேளாண்மை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு இந்த ஒரு நெல் விதை திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். புதுக்கோட்டை
மதுரை நகரின் மையப்பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒட்டக்குளம் கண்மாய் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த கண்மாயை சுற்றி நியூ டைமண்ட், சண்முகா நகர், லட்சுமி நகர், மறைமலை நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளன. பழமை வாய்ந்த இந்த பாசன கண்மாய் பராமரிப்பின்றி காணப்படுவதாகவும் சாக்கடை நீரை பயன்படுத்தி சிலர் பல ஆண்டுகளாக மீன்பிடித்து வந்த நிலையில் தற்போது இந்த கண்மாயில் மனித கழிவுகளும் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இந்த கண்மாயை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மனித கழிவுகள் கொட்டப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் பழுதடைந்துள்ள பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயை சரி செய்யவும் உத்தரவிட்டார். சம்பந்தப்பட்ட கண்மாயை ₹7 கோடி மதிப்பில் புனரமைக்கவும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வேலூர் கோட்டம் மூலம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை உரத்தில் பொன்னேரிக்கரை என்னும் இடத்தில் சுமார் 800 கோடி ரூபாய் மதிப்பில் 297 குடியிருப்புகள் கட்டி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது 229 பயனாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இந்த குடியிருப்பின் கட்டிடத்தை தொட்டாலே சிமெண்ட் பூச்சு உதிர்வதும் உள்ளே இருக்கும் மணலும் இறுக்கமில்லாமல் இருக்கின்றன. கட்டிடத்தின் சுவர்கள் மிகவும் பலவீனமாக உள்ளன. மேலும் கட்டிடத்தின் தரைப்பகுதி முற்றிலுமாக சிதிலமடைந்து பூமியினுள் இறங்கியுள்ளது. இங்க 229 பேர் வீடு வாங்கின பிறகு இந்த வீட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு. 5 வருஷமாக நாங்கள் எம்டி, இஇ இவங்களெல்லாம் சிஇ இவங்களை பார்த்து சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கதவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் தர போடாத வீடுகளை வாங்குங்க, டேக்கன் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இன்றைக்கி மேளா நடத்துகிறாங்க, வீட்டு சேல் டீடு இஷ்யூ மேளா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் வீட்டினுள் ஒரு பகுதி இறங்கியும் ஒரு பகுதி மேலே உள்ளது. வீட்டின் அடிப்பகுதி வெடிப்பு ஏற்பட்டு சுவர்கள் அனைத்தும் பிளந்து போய் உள்ளன. மின்சாரம், குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள் என அனைத்தும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருப்பதாக குடியிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் இப்போ வீடு போனப்போ என்ன சார் வீடுலாம் இவ்வளோ டேமேஜாக இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளது உள்ள அப்படிங்கன்னு ஒரு வார்த்தை போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதில், அது அதன்படி தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு வீட்டில் கதவு இல்லை, ஒரு டேப் இல்லை, ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு வீடை கொடுக்குறீங்களே, உள்ளது உள்ள அப்படின்னு சொன்னால் அப்படியே இருக்க முடியுமா சார் அதில்? அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் மேற்கொண்டு பணத்தை போட்டு செலவு பண்ணிங்கன்னுங்கிறீங்களா? அதுக்கு மேற்கொண்டு செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் வீடு வாங்கணும் அப்படின்லாம் கேட்டதுக்கு அவர் அதாவது எங்களுக்கு தெரியாது சாருங்கிறார். அந்த மாதிரி ஒரு பதில் வருது உங்கள்கிட்ட. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சோழ மாதேவி கிராமத்தில் ஏராளமான மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு அருகில் உள்ள அன்னக்காரன்பேட்டை கிராமத்தில் களிமண் எடுத்து வந்தனர். தற்போது அரசு அனுமதி மறுப்பு காரணமாக மணல் எடுப்பதற்கு சிக்கல் ஏற்பட்டு மண்பாண்ட பொருட்கள் செய்ய முடியாமல் தொழில் முடங்கியுள்ளது. களிமண் எடுப்பதற்கு அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு முறைப்படி பலமுறை மனு அளித்தும் இதுவரை உரிய அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த தொழிலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வீட்டின் முன் மண்பானையை கையில் வைத்துக் கொண்டு அறவழி போராட்டம் நடத்தினர். அரசு துறையில் எத்தனையோ உயர் பதவிகள் இருந்தாலும் பெருந்தகை என்ற அடைமொழியுடன் ஆசிரியர்கள் மட்டுமே அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் மாணவர்களிடம் பிரதிபலன் எதிர்பாராது தியாக உணர்வோடு பணியாற்றுவதுதான் என்று மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் அகோரம் பேசிய வீடியோ இணையதளங்களில் வைரலாகியது. இதற்கு பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஆசிரியர்கள் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் அகோரத்தை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அகோரத்தை நேரில் அழைத்து அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். ஆசிரியர் பெருந்தகைங்கிறது எந்த காலத்திலும் மாறாது. அவங்க ஆசிரியர் பயிற்சி முடிச்சதுலேருந்து ஒரு 40 இறந்து போய் ஒரு 40 வருஷம் ஆகிட்டு 50 வருஷம் ஆகிட்டு அவங்க பையன் அவங்க பேரன் வந்து அவனுக்கு அந்த ஆசிரியருக்கு வந்து நினைவஞ்சலி போஸ்ட் ஓட்டுறான் அப்படின்னா அப்போ கூட அந்த ஆசிரியர் பெருந்தகைங்கிற வார்த்தை எக்ஸ் ஆசிரியர்னு போட மாட்டான். ஆசிரியர் பெருந்தகைன்னா ஆசிரியர் பெருந்தகை தான் இருக்கு.
மயிலாடுதுறை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் நெல் மணிகளை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தாலுகா திருவிழந்தூர் ஊராட்சியில் 46 ஆண்டுகளாக இயங்கி வந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நிகழாண்டு திறக்கப்படவில்லை. இதனால் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என காத்திருந்த திருவிழந்தூர் பல்லவராயன்பேட்டை அப்பாசாவடி சாத்தியம்பற்றி அப்பங்குளம் கழுக்காணிமுட்டம் வேப்பங்குளம் ராதாநல்லூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாசலில் அடுக்கி வைத்து கடந்த 20 நாட்களுக்கு மேலாக காத்திருந்தனர். அண்மையில் பெய்த மழையில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி நெல் மணிகளை சாலையில் கொட்டி மறிகளில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் 2 நாட்களில் கொள்முதல் நிலையத்தை திறக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மீனவர்களின் விசைப்படகுகளுக்கு மானிய விலையில் வழங்கும் டீசலை உயர்த்தி வழங்க வேண்டும். ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் புதிய விசைப்படகுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. இரட்டை மடி சுருக்குமடி வலைகளை தடை செய்ய சட்டம் இருந்தும் அதை மீன்வளத்துறையினர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி வரும் 28 தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள சகுனிப்பாளையம் சாலையில் 1 கிலோமீட்டர் அளவில் கொட்டப்படும் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பலமுறை சார ஆட்சியர் அலுவலகத்தில் இதுகுறித்து மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை பகுதியின் மேல் உள்ள ராசிமலை என்னும் இடத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 35 குடும்பங்கள் வசித்து வந்தன. இவர்களுக்கு கடந்த 2019 ஆண்டில் 3.49 கோடி ரூபாயில் 35 கான்கிரீட் வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. அங்கு 75% பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டின் சுவர் பூச்சுகளை ஆய்வு செய்த நிலையில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் கட்டப்பட்டுள்ள வீடுகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தரவும் வீடுகளின் தரத்தை ஆய்வு செய்து தரவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்துள்ளது மேல்புதூர் கிராமம். இந்த கிராமத்தில் ஏரியின் அருகே 1 மணி நேரமான ஆண் குழந்தை உயிருடன் கிடப்பதாக பெரணமுள்ளூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆண் குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் செய்யாறு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை வீசி சென்ற பெற்றோர் குறித்தும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியதாக 2019 தொடரப்பட்ட வழக்கு உளுந்தூர்பேட்டை முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 5 பேர் மட்டுமே ஆஜராகினர். ஆனால் அக்கட்சியின் தலைவரும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகன் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உட்பட 9 பேர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த உளுந்தூர்பேட்டை முதலாவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சண்முகநாதன் குற்றம் சாட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உட்பட 9 பேருக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் செப்டம்பர் 1 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வைப்பது தொடர்பாக இந்து அமைப்புகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் வீதிகளில் விநாயகர் சிலை வைத்து வழிபட தடை தொடர்வதாக காவல்துறை கூறியுள்ளனர். இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு டாஸ்மாக் திறப்பு, தியேட்டர்கள் திறப்பு, பள்ளிகள் திறப்பு என பல தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ள போதிலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை கொண்டாட தமிழக அரசு திட்டமிட்டே புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இம்முறை ஒவ்வொரு வீடுகள் தோறும் வாசல்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட உள்ளதாக அறிவித்துள்ளனர்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் களிமண்ணை பயன்படுத்தி அச்சில் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன. மண்ணில் செய்யப்பட்ட சிலைகள் சில நாட்கள் காய வைக்கப்பட்ட பிறகு அதனை எடுத்து பல்வேறு வண்ணங்களில் வர்ணம் தீட்டி விற்பனைக்காக அனுப்புவது வழக்கம். இந்நிலையில் அச்சில் செய்யப்பட்ட மண் பிள்ளையார் ஒன்றை வர்ணம் தீட்ட எடுக்கும்போது விநாயகர் சிலை வயிற்றில் நல்ல பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பார்த்த சிலை தயாரிப்பாளர்கள் தலை தெரிக்க ஓடினர். இதனைத் தொடர்ந்து வன உயிரின ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நல்ல பாம்பு உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் திவ்யா மோனிஷாவும் திருச்சியைச் சேர்ந்த மருத்துவர் லெனினும் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த நிலையில் இருவரும் கோயிலில் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என கூறி காதல் திருமணத்திற்கு பெண் மருத்துவரின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மதுரை தல்லாக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் காதல் திருமணம் முடித்த மருத்துவர்கள் இருவரும் பாதுகாப்பு கோரி தஞ்சம் புகுந்தனர். இதையடுத்து புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் இருவரையும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்து மேல திருப்பந்துரத்தில் புது தெருவில் சிலிண்டர் வெடித்ததில் 12 வீடுகள் தீப்பற்றி எரிந்து சாம்பலாகின. அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அனைவரும் தினக்கூலி செய்து தங்களுடைய குடும்பத்தை பராமரித்து வருபவர்கள். இவர்களின் துயர நிலையை கேள்விப்பட்டு தஞ்சை ஆர்டிஓ மற்றும் திருவையாறு தாசில்தார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி அவர்களுக்கு 10 கிலோ அரிசி, வேஷ்டி, புடவை மற்றும் ஒரு நபருக்கு 5000 வீதம், 60000 ரொக்கப்பணம் வழங்கினர். ஆண்டுதோறும் பேரிடர் காலங்களில் புயல், மழை, வெள்ளம் போன்ற காரணங்களால் பயிர் பாதிப்புக்கு உள்ளாகும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக பயிர் காப்பீடு இழப்பீடு திட்டம் இருந்து வந்துள்ளது. கடந்த காலங்களில் கஜா புயல், பருவம் தப்பி பெய்த பெருமழை, நிவர் புயல், புரவி புயல் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை மிகவும் உறுதுணையாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் 2020-2021 ஆண்டுக்கான பயிர் காப்பீடு திட்டத்தை அறிவிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய இலங்கை கடல் எல்கை மற்றும் கடலில் நெட்வொர்க் இல்லாத இடங்களில் GPS பயன்படுத்தும் வசதி, மீன்கள் கிடைக்கும் சாதகமான இடங்கள், கடல் அலை, காற்றின் வேகம், பேரலை, சுனாமி, புயல் எச்சரிக்கை போன்ற தகவல்களை கண்டறியும் மீனவ நண்பன் மொபைல் ஆப் குறித்த செயல் விளக்கம் நெல்லை ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் இயேசுராஜன் தலைமையில் நடைபெற்றது. மீனவ நண்பன் ஆப் குறித்த விளக்கத்தை சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் கலந்து கொண்டவர்கள் எடுத்துரைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் விரக்தியில் ஆழ்ந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கவுண்டச்சி புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பாலசுப்பிரமணிய நகரில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தாராபுரம் புறவழிச்சாலையிலிருந்து நகர்ப்பகுதிக்கு செல்லும் முக்கிய தார் சாலையானது மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. சேதமடைந்துள்ள சாலையால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறும் வாகன ஓட்டிகள் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர், அரக்கோணம், ரேணிகுண்டா ஆகிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா, ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு கொடுக்கும் இடங்களில் சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் உதவி ஆய்வாளராக தேர்வாகியுள்ள 10 பேருக்கு பயிற்சிக்கான ஆணைகளையும் பொது இடங்களில் பயன்படக்கூடிய மைக், ஸ்பீக்கர் உள்ளிட்ட உபகரணங்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவில் வழங்கினார். மேலும் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் தங்களது உடையில் பொருத்தி பயன்படுத்தக்கூடிய 3 கேமராக்களையும் காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேலும் வழங்கினார். சு
சுதந்திர இந்தியாவின் வைர விழா தொடர்பான நாட்டுப்பற்று மிக்க விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சி தருமபுரி மாவட்ட மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் தருமபுரியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. தருமபுரி சுழற் சங்க கூடத்தில் இக்கண்காட்சியை தருமபுரி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஸ்ரீஹரி திறந்து வைத்தார். தென்காசி திரு குற்றாலநாதர் சுவாமி கோவிலில் குழல்வாய் மொழி அம்பாள் பராசக்தி பீடம் புறம்பாலாநாதர் சுவாமி மற்றும் சுவாமி அம்பாள் விமானங்கள் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தற்போது கொரோனா பரவல் காரணமாக வருஷாபிஷேக பூஜையில் பொதுமக்களுக்கு நீராட அனுமதி இல்லாமலும் கோபுர கலசத்திற்கு தண்ணீர் ஊற்ற அனுமதி இல்லாததாலும் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்ததாக தெரிவித்தனா்.